இளையராஜா தான் இனி எல்லாமே அப்படின்னு இருந்த காலத்தை தேனிசை தென்றல் தேவா அப்படிங்கிறவர் உடைச்சார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இவருடைய பீரியடில் தான் அஜித், இளைய தளபதி விஜய், சூர்யா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போனாங்க. அந்த அளவுக்கு இவருடைய பாடல்கள்லாம் வந்து வெற்றிகரமாக அமைஞ்சுது. அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி நம்முடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக அஜித் குமார், இவருடைய மனைவி ஷாலினி ரெண்டு பேரும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய படம் அப்படின்னு பார்த்தோம்னா அமர்க்கலம் அப்படிங்கிற ஒரே படத்துலேயே தலைவர் வந்துட்டு ஷாலினியை கரெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னே பல காதல் கதைகள் வந்துட்டு அஜித் சிக்கியிருந்தாலும் தேவயானியை லவ் பண்ணார், ஹீராவை லவ் பண்ணார், அதுக்கப்புறம் பெப்சி உமாவை லவ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த காலத்து பத்திரிகைகள் எழுதிச்சு. ஸோ ஷாலினியோட அவருடைய லைஃப்பை முடிச்சுக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஷாலினிக்கு இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிரியங்கா மோகனன் சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டான ஒரு அழகான ஒரு பொண்ணு அப்படின்னா சினிமா ஃபீல்டில் நம்ம தமிழ் சினிமாவில் கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா மோகன். இவங்களை சொல்லலாம், சூர்யா நம்ம பெரிய நடிகர்களோடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடித்தாங்க. இப்போ கேப்டன் மில்லரில் கூட அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க ஜோடியாக. ஸோ ரொம்பவே க்யூட்டான ரொம்பவே அழகான ஒரு நடிகைன்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயனோட சில படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் கொண்ட ஒரு நடிகை அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கும் இன்றைக்கி பிறந்தநாள். சாய் தன்சிகா, இவங்க வந்து எத்தனையோ படங்கள் நடிச்சிருந்தாலும் சிவாவோட ஒரு சில படங்கள் வந்து நடிச்சிருப்பாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சப்படாதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக பாலாவுடைய படத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க, பரதேசின்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரியான கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பாங்க, ரொம்பவே நேச்சுரலாக ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இவங்களுக்கும் உனக்கு இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. ஸோ இவங்கள் அனைவர்களுக்கும் நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மறக்காமல் தெரிவிச்சுப்போம்.